குட் மார்னிங். என்ன காலையிலே எழுந்து உங்களோட ஃபேவரட் ட்ரிங்க் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன டீயா காஃபியா? காஃபி இன் தி மார்னிங். விடுங்க, இன்னைக்கு ஷாப்பிங் போறோம்ல, நெக்ஸ்ட் வீக் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ஏன் டீ குடிக்க மாட்டேங்கிற காலையில? வை ஒன்லி காஃபி? ஓகே ஓகே, கம் லெட்ஸ் கோ. பார்த்தீங்கன்னா சண்டே ஷாப்பிங்க்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நோ நான்வெஜ், ஃபுல்லாகவே வெஜ்ஜு தான். வெஜ் வாரம். ஆமாம், ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டு 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 வெறும். அதாவது என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான்வெஜ் பிரியினா டெய்லி நான்வெஜ் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களே வந்து வெறுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதனால் வந்து இன்றைக்கும் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு, ஸோ இன்றைக்கும் வெஜ்ஜு தான் சேர்க்கணும். ஸோ அடுத்த வாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கணும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகல. இந்த வீக்கெண்ட் எங்கன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த இங்கே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன், பாருங்கள். நீ போட்டோ எடுக்கிறியா? சரி தரேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரூட்ஸ் இந்த கடையில் தான் வாங்குவோம். பப்பாளி, சப்போட்டா, வாழைப்பழம். அந்த பாட்டு கொடுக்குற தாராள மனசுக்கு நாங்கள் சொன்னதே சொல்லுவோம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து லாபம் ஆகுதா இந்தியா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட நாங்கள் கேட்குறோம். அவ்வளோ தாராளமாக போட்டு தருவாங்க பாட்டி. காய்கறி வாங்கிட்டு அப்புறம் பழக்கடைக்கு வந்து பழம் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இளநீர் கடைக்கு வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு இளநீர் ஃபுல்லாக வாங்கிட்டு அங்கேயே ஒரு இளநீர் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மக்களே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பார்த்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஞாபகம் வந்த அளவுக்கு, அதாவது வந்து வாங்கிட்டு வந்தது ஒரு வேலையாக இருந்தால் கூட அதை விட ஒரு கஷ்டமான வேலை என்னென்னா அதை அதை எடுத்து அதை அது இடத்துல வைக்கிறது இருக்கிறதுலே ரொம்ப எனக்கு கஷ்டமான வேலையாக இருந்தாங்க. அதை விட இன்னொரு கஷ்டமான வேலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி சண்டே என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாருன்றனால கீரைக்கில் கூட ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து அதை அது இடத்துல வைக்கணும். இப்போது வச்சாதான் எனக்கு அடுத்து வேலையே ஓடும். இன்னும் டிஃபன் வேலை ஆகலை, மணி இப்போயே 10:30 ஆகிடுச்சு. நான் கூட இல்லாத அந்த கூடையில் எடுத்து வச்சிட்டேன். கீரை வந்து க்ளீன் பண்ணணும், அப்புறம் வந்து வாழைப்பூ க்ளீன் பண்ணணும். மீதிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அது அது பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் வந்து ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு முன்னாடி என்னோடய பர்த்டே வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். இது வந்து தங்கச்சி வாங்கி கொடுத்தது. அந்த செட் ஆஃப் 6 பார்த்திங்கன்னா வந்து அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்யணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணுங்க. இந்த கறிவேப்பிலை கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சது. இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்தாச்சு. ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னைக்கு நைட்டு நேற்று நைட்டு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இதுக்கு ஏற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட முடியாமல் வந்து ரெண்டு பட்டர் ரொட்டியும் வந்து கிரேவியும் எடுத்துகிட்டு வந்தோமா சார். அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், பன்னீர் டிக்கா ஒன்று ஆர்டர் பண்ணோம். அது சாப்பிட்டோடனே வயிறு ஃபுல்லாக அப்படியே திகட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதை தவிர வேறு எதுவுமே சாப்பிட முடியல. அப்புறம் ஆர்டர் பண்ண நான் தான் ஆர்டர் பண்ணேன். பட்டர் ரொட்டி 4 ஆர்டர் பண்ணேன், 2 தான் சாப்பிட முடிஞ்சது, மீதி 2 அப்படியே பார்சல் கட்டியாச்சு. அதுதான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றேன். கூட இது இருக்குது, வாட்டர் மெலன் இருக்குது. சரி, அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. வாட்டர்மெலன் சீசன் வந்தாலே நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வாட்டர்மெலனாக தான் இருக்கும் கண்டிப்பாக.
எங்களுக்கு மும்பைலலாம் அப்படிதாங்க, வீக்கெண்ட் ஆனாலே வந்து காலையில் வெறும் வாட்டர் மெலன் தான். அப்போ நாங்கள் அங்கேருந்த டைம்லாம் இல்லை அதுவும் அந்த வெயிலுக்கு அதுக்கும் வாட்டர் மெலன் ஃபுல்லாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது இதமாக இருக்கும், ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்கும். வாட்டர் மெலன் அப்புறம் மஸ்க் மெலன் அது கூட என்னோட ரொம்ப ஃபேவரட். மஸ்க் மெலன் ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்மருக்கு வாட்டர்மெலன் ஜூஸா போட்டு குடிக்கிறாங்கன்னா ஜூஸ் விட இந்த மாதிரி சாப்பிடறதுதான். எனக்கு ஜூஸாக குடிக்கிற ஒரே பழம் மாத்திரை மட்டும்தான், ஏன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குங்க. கடிச்சு 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 சாப்பிட வேண்டியது, நீ இதெல்லாம் ஈஸியாக சாப்பிடலாம் பழம். என்னப்பா சமயத்து கிச்சன் வந்துட்ட போல இருக்கு? வந்தாச்சு, என்னோட கிச்சன் மதியம் லஞ்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கூட சுத்தமாக இல்லை வீட்டில், காலி ஆயிடுச்சு. எப்பயுமே ரெடியாக தான், எப்பயுமே சண்டே தான் செஞ்சு வைப்போம். ஸோ அதனால வந்து இஞ்சி பூண்டு கூட இப்போ தான் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரி நீ வெஜ்ஜு தான், மட்டன் கடையை பார்த்தோன்னே என் வீட்டுக்காருக்கு லைட்டாக ஆசை வந்து கேட்டார், மட்டன் சாப்பிடலாமான்னு கேட்டார். அப்புறம் பெருசாக ரெண்டு பேருக்குமே வந்து போன வாரம் ஃபுல்லாக வந்து நான்வெஜ்ஜுங்க. மீனா எப்பவுமே எப்படி நடக்கும்னா நான் வந்து மட்டன் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன், இல்லை இல்லை அப்படிதானே? ஆமாம். ஆ நான் வந்து கேட்பேன் இவங்களை, அவங்க வந்து வேணான்னுவாங்க. இல்லை இல்லை நான் தானே கேட்பேன். ஆ கரெக்டு, அவங்க வந்து என்ன கேட்பாங்க மட்டன் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு, நான் வேணான்னுவேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அப்படியே சினாரியோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சு. அப்போ கூட கடைக்கு அந்த கடையை கிராஸ் பண்ணுறது தான் நம்ம காசு வருது மட்டன் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு, பட் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவருக்கும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இன்னைக்கு வந்து எனக்கு லைட்டாக ஆசை வந்துச்சு மட்டனை பார்த்த உடனே, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் மூணு நாள் வந்து ஃபிஷ்ஷு தான் சாப்பிட்டோம், அதனால் மட்டன் பார்த்தோன்னே ஆசை வந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மூணு நாள் ஃபிஷ் கண்டினியூஸாக சாப்பிட்டதில் நான்வெஜ்ஜே வெறுத்துருச்சான் கம்ப்ளீட்டாக. ஒரு நாள் நண்டு, ஒரு நாள் நெத்திலி, ஒரு நாள் மத்தி, அப்புறம் இங்கே ஒரு நாள் இன்னொரு மீன், அது வந்து என்ன மீனுன்னு தெரியல. அதனால் வந்து எனக்கு டெய்லி இப்போ மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே வியாழக்கிழமை நாங்கள் எண்ணி சாப்பிட மாட்டோம், வெள்ளிக்கிழமை சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா திருப்திகர், அதனால வெள்ளிக்கிழமை சாப்பிட முடியல. இந்த இடத்துல எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி நான் ஓவராக சின்ன வயசுலலாம் நான் ரொம்ப எதை பார்த்தாலும் சாப்பிடணும் சாப்பிடணுன்னா, அப்போ எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, காத்தகம் அப்படின்வாங்க இவனுக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் கூட எனக்கு தெரியாது, எனக்கு அந்த வேர்டு தான் ஞாபகம் வருது. காத்தகம்னா ஓவராக அப்படியே ஆசைப்படுறது, எதை பார்த்தாலும் சாப்பிடணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சாப்பிட முடியாது நம்மளால், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அது. அப்படி சாப்பிட்டு வயிறு கெட்டு நான்வெஜ்ஜை வெறுத்து இப்போ தான் வந்து என்னோட மோடுக்கு வந்திருக்கிறாங்க, வெஜிடேரியன் மோடுக்கு. சாப்பிட்டு வயிறு கெட்டு போச்சுன்னா பார்த்துக்கோங்க, நம்பவே மாட்டீங்க யாருமே. நான் வீட்டில் கூட சொல்லவே இல்லை, எங்கள் அம்மா வீட்டுக்கும் சொல்ல, எங்கள் மாமியார் வீட்டுக்கும் சொல்ல. இப்போ வீடியோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, வீடியோவில் தான் தெரியுமே. ஏன்னா சொன்னால் கண்டிப்பாக திட்டுவாங்க, அப்படி எதுக்கு சாப்பிடணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வீட்டுக்கே சொல்லவே இல்லை இந்த வாட்டி. ஏன் எங்க வீட்டுக்காரே நான் சொல்லவே இல்லை இந்த மாதிரி வந்து. எப்பனா எனக்கு காலையில இருந்து ஆச்சு, நைட்டு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஆயிட்டு. அவரே வந்து ஏன் இப்படி இருக்க, என்னதான் பிரச்சனை, என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி இருக்க இப்படி இருக்கேன்னு கேட்டு அதுக்கு அப்புறமா தான் நான் சொன்னேன். அப்ப கூட என்ன வாய்க்கிறதுனா நாளைக்கு இந்த மாதிரி நானா வாய்க்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு கேட்கவே மாட்டேன், இந்த மாதிரி போலாமா என்னாச்சு அப்படின்னு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் சரியான திட்டு குடிச்சிச்சு, ஏன் சொல்லல காலையில இருந்து அப்படின்னு. லக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அவன் பார்த்தீங்கன்னா படிச்சிட்ருக்கான், அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு செய்ய ஆரம்பித்தாச்சு, மஷ்ரூம் பிரியாணி தான். இந்த பக்கம் காலிஃப்ளவர் பக்கோடாக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து காலிஃப்ளவர் கட் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுட்டேன். ஸோ இந்த பக்கம் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ வெங்காயம் போட்டு நல்லா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். என்னது அது சாக்லேட்டை போய் எதுக்கடா இப்படி கன்றாவி பண்ணி வச்சிருக்கேன்? லட்சன், அது யார் சாப்பிட்ணும் உன் கையில் இருக்கிறது? நான். அதாவது நீ குழச்சி கிளச்சி விரல் எடுத்துன்னு வர்றது நான் சாப்பிட்ணும். சாப்பிடுறேன் லெக் பீஸ் தானே உன் விரல, வா கச்சி விடுறேன் வா. யூஷுவலா நம்ம தண்ணி எங்க இருப்போம்? ஊர்ல இருப்போம். ஆ கார்ட். ஆமா, இப்போ இங்க இருக்கிறது எது? ஹாப்பியா? இந்த நேரத்துல கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பேன் நானு. என் கேரகம் இன்னைக்கு இங்க இருக்க வேண்டியதா இருக்குது. யூஷுவலா போயிடுவோம், நாளைக்கு வந்து லட்சனுக்கு எக்ஸாம் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இங்க நின்று நெய்யலாம். இந்த வாரம் கண்டிப்பா ஊருக்கு போயிட்டு இருக்கேன். அடாடா, இன்னும் ஒரு தியாகம், இன்னும் ஒரு தியாகம். இங்க இருக்கிறதும் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. மோஸ்ட்லி இங்க இருந்தது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல, இருந்திருப்போம் இல்ல. நிறைய ரெண்டு மூணு வாரம் கை விட்டு எண்ணலாம். ஆமா, அவ்வளவுதான். அதுவும் வந்து யாராவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு வராங்க, உங்க அத்தை மாமா வராங்க அப்படின்னா இருப்போம். அம்மா அப்பா வராங்க. தம்பி, தம்பி என்னடா? சி, எனக்கு வேண்டாம் போ. என் பையன் தானே, இப்பதானே சொன்னேன் கந்த நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூடவே பச்சை மிளகாய் வந்து சும்மா சீரகமாக வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணால் காரம் என்ன? அது ஏன் சீரி ஆட் பண்ணுறது, சீரகம் ஆட் பண்ணுறது? நீ என்னம்மா இந்த மாதிரியான கேள்வியெலாம் எனக்கு கேட்கக்கூடாது. அப்படி செய்வாங்க, நான் செய்கிறாங்களா? சீரகம் ஆட் பண்ணால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம ஏன்னா இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் போடுறோம்ல, ஸோ அதுதான். அதனால் வந்து இதனோட டேஸ்ட்டும் வரணும், அதனோட டேஸ்ட்டும் வரணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கீரம் போட்டு அதை வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். என்னடா கையில் போடணும்னு யோசிக்காதீங்க, எனக்கு கையில் தான் உப்பு போட்டு போட்டு பழக்கம். நல்லா தக்காளி மசஞ்சு வறுத்தோம், அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு ஸ்பைஸ் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலிஃப்ளவர் 65க்கு பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அரிசி மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம். ஸோ காரம் பார்த்தீங்கன்னா போதும், அப்புறம் ரொம்ப காரம் வந்துச்சுன்னா காரம் அவங்கவுங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்க வேண்டியதான். யூ ஆர் an expert in cooking, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படிலாம் சொல்லிடாத. ஸோ கரம் மசாலா கொஞ்சம். நான் நம்மக்கிட்ட 65 மசாலா, காலிஃப்ளவர் 65 மசாலா வந்து இல்லை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, சிக்கன் 65 மசாலா கொஞ்சமாக நம்ம ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். சரி, இதை முதல்ல யார் டேஸ்ட் பண்ண போகிறது? நீ தான். நான் தான், நான் தான் பலியாடு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு. எனக்கு ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குது ஸ்வேதா, எங்கே பார்த்தாலும் இந்த குக்கிங் பண்ணுறவங்க தேவையான அளவு தேவையான அளவுன்றாங்களே. எங்களை மாதிரி பேச்சுலர், சி பேச்சுலர் இல்லை, என்ன மாதிரி, சாரி சாரி வாய்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு, என்ன மாதிரி குக்கிங்னா என்னன்னே தெரியாதவன் வந்து சமைக்கிறானா? இந்த தேவையான அளவை நாங்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி இல்லை, இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து லட்சனோட சேர்த்து 3 பேர் இருக்கோம், ஒரு சிலர் 4 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து உப்பு மேபி கம்மியாக சாப்பிட்லாம், ஒரு சிலர் அதிகமாக சாப்பிட்லாம். அதனால் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தகுந்த மாதிரி சேர்த்துப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பிரியாணி பார்த்திங்கன்னா வந்து நல்லா தக்காளி குழஞ்சி வந்துடுச்சு. நம்ம இந்த டைமில் இஞ்சி பூண்டு நல்லா இவ்வளோ பெரிய ஸ்பூனில் ஒரு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். கலரிங் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வீட்டில் லெமன் இல்லாத காரணத்தினால கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த 65க்கு. எது இந்த தண்ணி பக்கத்தில் இருக்கட்டும், இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேணும்ல. ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவு தானா? பின்ன ஆமாம், அவங்கவுங்க மாவு எவ்வளோ எடுத்துருக்காங்களோ அந்தந்த அளவுக்கு தான் போட முடியும். ஸ்வேதா யோசிக்கிறேன், நான் உனக்கு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண கூப்பிட்டேன்னா
நீ இன்னும் ஓரா கிராஸ் கேள்வி கேட்குற, இன்னும் முடியல உனக்கு மூக்கு புடப்பான்னு இப்படிதான் யோசிக்க தோணுன்ற மாதிரி. இன்னைக்கு இவ்வளோ நாள் வந்து சண்டே ஆனால் பிஸி ஆயிடுவேன், இன்னைக்கு சும்மா இருக்கவே வந்து என்னோட சண்டே வேஸ்ட் பண்ணல. அப்போ உன்னை வந்து நான் கேள்வி கேட்பேன், நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். நான் வேஸ்ட் பண்ணேன் லக்ஷன் எக்ஸாமுக்காக நான் நின்னது வந்து ஏதோ எனக்காக நின்று அதை உன்னை வேஸ்ட் பண்ண மாதிரி பேசுறிய மனசாட்சியே இல்லாம. ஒத்துக்கிறேம்மா, தியாக திருமகள் தான் நீ, ஒத்துக்கிறேன். இதில் போட்டு நம்ம அந்த காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, நல்லா சொல்கிறான். பசிக்குதா? இப்போ தான் அம்மா சமைக்கவே ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் ஒன் ஹவர் ஆகும்டா, பரவாயில்லையா? இன்னும் இப்பயோ வேணுமா? ஆ என்னப்பா பையனுக்கு பசி? நீண்ணாடானா இப்போ தான் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க. அதாவது காலையில் ஏஞ்சிக்கோன்னு சொன்னப்பெல்லாம் வந்து யாருமே ஏஞ்சிக்கல சீக்கிரமாக. சண்டே நாங்கள் அப்படி தான் கொஞ்சம் லேட்டாக அப்போ லேட்டாக இருந்துச்சா, லேட்டாக காய்கறி வாங்கியிருந்தா லேட்டாக தான் சமைக்க முடியும். பையனுக்கு பசிக்குது, என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணுறது, இன்னும் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மஷ்ரூம் போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் போதும், சும்மா நம்ம அப்படி எண்ணெயில் வதக்கி விட்டாலே போதும். அதாவது இவ்வளோ நாள் வந்து ஸ்கூல் இருக்கிற டைம்லலாம் காலையில் 8:30 வந்து லஞ்சு முடிஞ்சிடும். அப்போ வந்து வெயில் இல்லாதனால நமக்கு வந்து சமைக்கிற கஷ்டமே தெரியாது. இப்போ நல்லா ஒரு 1:30 வெயிலில் நின்று நம்மளை கிச்சனில் சமைக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம்னு சமைக்கிற லேடிஸ்க்கு மட்டும் அனல், இதுலேருந்து வரதும் வந்து அனலாக வருது. சரியான அனலாக இருக்குது. ஐயோ எப்பா சாமி, இதுக்கு தான் சண்டேல கூட வந்து இனிமேல் என்ன பண்ணணும்னா வந்து நம்ம காலையிலே எடுத்துன்னு வந்தோமா, எண்ணெயாக இருந்தாலும் வெஜ்ஜாக இருந்தாலும் எடுத்துன்னு வந்து சமைச்சு முடிச்சிடணும். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, தயிர், மசாலா வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்தாக்கா பிரியாணி ரெடி. அவ்வளோதானா? சப்போ மேட்டராக இருக்குது, நானே சமைப்பும் போல இருக்கு. சரி அப்பா, அடுத்த வாரம் எனக்கு சிக்கன் பிரியாணியில் மட்டன் பிரியாணி செஞ்சு தரியா? நீ செய்கிறது என்ன பிரியாணி? நான் செய்கிறது வெஜ் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி. அப்போ நான் அதுதான் வாரம் வாரம் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு போடுவியா? அதுக்கு நான் செய்கிற மஷ்ரூம் பிரியாணி நீ சாப்பிட்ணும். எப்படியா டெய்லி நீ செய்கிற சமையல் நான் சாப்பிட்றேன்ல, நான் செய்கிறது நீ சாப்பிட்டு கட்டுவேன். ரொம்ப சந்தோஷம். அதனால் என்ன பண்ணு, எனக்கு ஒரு வாரம் கூட ரெஸ்ட் விடு, அடுத்த ஒரு வாரத்துக்கு நீ ஏன் சமைக்கிறியா பாரு. இல்லை நான் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். ஷப்பா, இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஜீரக சம்பா தான் எடுத்துருக்கேன். யூஸ்வலாகவே நான் 1:30 தான் வைப்பேன். ஸோ 1/2 கிட்டே ஊறிடுச்சு அரிசி வேற, அதனால 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கொதி வந்த பிறகு உப்பு காரம் பார்த்துட்டு அரிசி போட்டு நம்ம குக்கர் மூடிட்டா 10 நிமிஷம் கூட இல்லை பிரியாணி ரெடி. மக்களே என்ன ஆச்சுன்னு தெரியல, நடுவில் அந்த தண்ணி ஊற்றின பிறகு அரிசி போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, கரெக்ட் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல, வராமையே போயிடுச்சு. அந்த பிட்டு மட்டும் காணுங்க, அரிசி போட்ட பிட்டுலாம் காணும். ஸோ அரிசிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோடனே பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைட்லேயே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம லஞ்ச் ரெடி, இப்போ வாங்க சாப்பிடலாம். அக்ஷன் பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? பிரியாணி எப்படி இருக்கு? உப்பு காரம் புளிப்பு இந்த டேங்கி ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் வந்துருது, ரேட் சாப்பிட்டுலேயும் வந்துருது, இதுலேயும் அது லைட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இருந்த தட்டெல்லாம் வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம மொத்தமாக ஒன்றா சேர்த்துக்கிட்டால் தான் நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அப்பப்போ யூஸ் பண்ணுற பாத்திரத்தை அப்பப்போ இதே மாதிரி தொலைக்கி வச்சிட்டோம்னா நமக்கு கஷ்டமே தெரியாது. மதியம் சாப்பிட்ட பிறகு பிளேட்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் தலைக்கே குளிச்சுட்டு வந்தேன். ஸோ இப்போல்லாம் இந்த மாதிரி வெயில் டைமில் நல்லா மதியான டைமில் குளித்தாதான் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் சண்டே வேறு வெயிலில் நின்று ஒர்க் பண்ணது எனக்கு அப்படியே கச கசன்னு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு தலை குளிச்சுட்டு வந்து தலை தோட்டலான்னு சொல்லி வெளியே வந்தேன்.
அப்படி இப்படின்னு சண்டேல எப்படி டைம் போகுதுன்னே தெரியலைங்க. பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:00 மேலே ஆயிடுச்சு. சரி டீ வச்சு குடிச்சிடலாம்னு சொல்லி டீ வச்சு குடிச்சிட்ருந்தோம். வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் நமக்கு ஏற கட்டுற வேலை ஓயவே ஓயாதுங்க. வீடை எப்படி பண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களா எங்கள் குட்டி பையன். ஐயோ தாங்க முடியல. ஸ்கூலுக்கு போனால் வீடு வந்து வீடாக அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்கும். வீட்டில் இருந்தாங்கன்னா அப்படியே உள்டா என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி வந்து, ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் வேறு, சரி கொஞ்ச நேரமாக கூப்பிட்டு வந்து போயிட்டாக்கா அப்புறம் ரிலாக்ஸாக வந்து ரிவிஷன் பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்தோம் பார்க்குக்கு. ஸோ நிறைய குட்டி குட்டி பசங்க இங்கே வந்திருந்தாங்க ஈவினிங் டைம், சண்டே ஈவினிங் வேறு. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பசங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாளையிலேருந்து எக்ஸாமுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பார்க்குக்கு போயிட்டு வந்து ஒன் டைம் ரிவிஷன் பண்ணி எடுத்து வச்சுட்டா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. நாளைக்கு தமிழ் எக்ஸாமு. ஸோ யூஸ்வலாக குழந்தைங்க மோஸ்ட்லி எல்லாமே டெய்லி கொடுக்குற ஒர்க்ஸை டெய்லி பண்ணிடுவாங்க, செஞ்சுருவாங்க. சும்மா ஒன் டைம் ரிவிஷன் பண்ணால் போதும் சரின்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணிகிட்ருந்தோம். நைட்டுக்கு ரெண்டு பேருக்குமே பிரெட் ஆம்லெட் வேணும்னு கேட்டாங்க. சரி நான் உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் கொடுத்துட்டு நான் பிரியாணி சாப்பிட்டு வேலையை முடிச்சாச்சு. நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வெசிலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சரி கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ எப்பயுமே நைட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தால் தான் மறுநாள் காலையில் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட ஒர்க்கை வந்து பீஸ்ஃபுல்லாக செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சண்டே ரொட்டீன் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எனக்கு தேவை. ஸோ அதே மாதிரி இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரொட்டீன் வ்ளாகோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.